செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் இன்று புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு அங்குள்ள கோவில்களில் பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். தீப வழிபாடும் நடைபெற்றது. சீனாவில் லூனார் எனப்படும் சந்திர ஆண்டு இன்று பிறந்துள்ளதை முன்னிட்டு அங்கு புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக நடந்து வருகிறது. இதனிடையே கோவில்களில் பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டு ஊதுபத்திகளை ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். பெய்ஜிங் நகரில் உள்ள யாங்கிகாங் லாமா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திபெத்தியர்களின் புத்தர் கோவிலிலும் புத்தாண்டு தொடங்கியதை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்களில் வழிபாடு நடைபெற்றபோது அங்குள்ள ராட்சத மணியை பக்தர்கள் ஒலிக்கச் செய்தனர். அவ்வாறு கோவில் மணியை ஒலித்தால் கெட்டவையெல்லாம் விலகி எதிர்காலத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்று சீனர்கள் நம்புகின்றனர். ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற செரீனா வில்லியம்ஸ் ரஷ்ய வீராங்கனையிடம் தோல்வியடைந்து காலிறுதிக்கு கூட தகுதி பெறாமல் வெளியேறினார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்போர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது. உலகின் இரண்டாம் நிலை வீராங்கனையான பெட்ரோ குவிட்டோவா நான்காவது சுற்றில் 21ஆம் நிலை வீராங்கனையான யுவானோவிக்கை எதிர்கொண்டார். இதில் குவிட்டோவா 6-2, 7-6, 7-2 என்ற நேர்செட் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார். இதேபோல் மற்றொரு சுற்று போட்டியில் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற செரீனா வில்லியம்ஸ் ரஷ்யாவின் ஏகடேரினா மக்கோராவை இன்று எதிர்கொண்டார். இதில் 6-2, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் மக்கோரோவா வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் செரீனாவின் சாம்பியன் கனவு தகர்ந்து போனது. 56வது இடத்தில் உள்ள மக்கோரோவாவிடம் செரீனா தோல்வியடைந்தது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சி அளித்துள்ளது. உலகின் நான்காம் நிலை வீரரான ஆண்டி முரே நான்காவது சுற்றில் கஜகஸ்தான் வீரர் மிகாயிலை எதிர்கொண்டார். இதில் முரே 6-1, 6-1, 1-0 என்ற கணக்கில் முன்னணியில் இருந்தபோது மிகாயில் காயத்தில் விலகினார். இதனால் முரே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் காலிறுதிக்கு தகுதி பெற்றார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2587 ரூபாய், 1 பவுன் ஆபரண தங்கம் 20,696 ரூபாய், 24 கேரட் தங்கம் 10 கிராம் 27,670 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 60 ரூபாய் 10 காசுகள், 1 கிலோ வெள்ளி 56,100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகிறது. நில அபகரிப்பு புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் திமுக அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை அருகே உள்ள அரசு வங்கியில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 20 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.